வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியிலே த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. இந்த லெசன் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்குது. நாம் டிஎன்பிசி நியூ புக் லெசன் ஒவ்வொரு லெசனாக கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ இது போல் இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். வாங்க லெசன்குள்ளே போகலாம். இந்த லெசன் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, வேதிக் ஏஜ், அயன் ஏஜ், கால்குலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி காலத்தை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அதுபடி வேதிக் பீரியட் வந்து எந்த டைம்லேருந்து இது வரைக்கும் இருந்துச்சு, அப்போ வாழ்ந்த மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட சிவிலைசேஷன் வாழ்க்கை முறை அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் ஒரு ஓவர் வியூவாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த வேதிக் பீரியடை, வேதிக் பீரியட், ஸோ லெசன் ஃபுல்லுமே வந்து வேதிக் பீரியடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேதிக் பீரியட் வந்து எந்த காலகட்டம் பார்த்தோம்னா 1500 600 பிசி வரைக்கும். இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று ஏர்லி, இன்னொன்று லேட்டர். இந்த ஏர்லி டைம் வந்து 1500 பிசி வரைக்கும், லேட்டர் வந்து 1000 பிசி வரைக்கும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, மக்களோட வாழ்க்கை முறையும் அவங்க வாழ்ந்த அந்த சில சிவிலைசேஷன் மெத்தட் ஆகட்டும் இதெல்லாம் வந்து வேரி ஆகுது. ஸோ அது அடிப்படையில் தான் வந்து ஏர்லி லேட்டர்னு பிரிச்சுருக்காங்க. அண்டு இந்த வேதிக் பீரியடை பற்றி என்டையர் இன்ஃபர்மேஷனுமே நமக்கு டெக்ஸ்ட் மூலியமாகவோ அண்டு நிறைய லிட்ரேச்சர் மூலியமாகவோ கிடைக்கப்பட்டது தான். இந்த வேதிக் லிட்ரேச்சர் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேதிக் பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஆரியன்ஸ். இந்த ஆரியன்ஸுங்கிறவங்க வந்து இந்தியாக்குள்ளார எப்படி வராங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்க இந்தியன் சிவிலைசேஷனை மாத்திர எப்படிலாம் உருவாக்குனாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியன் சிவிலைசேஷனே வந்து ஆரம்பித்தவங்க வந்து ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆரியனுக்கு ஆரியா அப்படிங்கிற நேம் வந்து த கிரேட் அப்படிங்கிற அர்த்தம், த கிரேட்டுங்க அர்த்தம் மீனிங். ஸோ ஆரியன்ஸ் வந்து அவங்களோட லாங்குவேஜ் பார்த்தோம்னா இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு அவங்கள நொமாடிக் பேஸ்டோரலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், நொமாடிக் பேஸ்டோரலிஸ்ட். இந்த நொமாடிக்குங்கிறது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டே இருக்கவங்கள தான் நொமாடிக் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட்ரோலிஸ் அப்படின்னா அவங்களோட என்டையர் ஆக்குபேஷனுமே, அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து வாழ்கிறதுக்கு தேவையானது எல்லாமே வந்து அவங்க கேட்டில் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. ஆடு மாடுகள், அவங்க வளர்த்தக்கூடிய ஆடு மாடு டொமஸ்டிக் அனிமல்ஸை மையப்படுத்தியதான் அவங்களோட வாழ்க்கை முறை இருந்துச்சு. ஏன்னு பார்த்தோம்னா அவங்க நொமாடிக் பீப்புள்ஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் அவங்களோட ப்ரைமரி ஆக்குபேஷனாக இருக்காது. ஏன்னா அவங்களோட இடம்பெயர்ந்து போகிறனால அவங்களுக்கு மெயினாக அவங்க டிபெண்ட் ஆனது கேட்டில் மட்டும்தான். அண்ட் இவங்க யூஸ் பண்ண அக்ரிகல்ச்சர் டெக்னிக் வந்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் வந்து நார்மலாக அவங்க வாழ்கிற இடத்துல டெம்பரவரியாக வாழ்கிற இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த மொத்த இடத்தையுமே வந்து அவங்க எரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க எதில் நம்புனாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு நிலத்தை எரிக்கிறது மூலயமா நமக்கு ஆஷ் தான் கிடைக்கும். இந்த ஆஷ் வந்து அந்த நிலம் ஃபுல்லுமே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த லேயர் வந்து சாயிலுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷனும் அதே மாதிரி சாயிலை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு தன்மை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதனாலேயே வந்து இந்த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. காலம் போக போக இந்த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் மூலயமா நமக்கு வந்து நிறையா அழிவுகள் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஒரு இடத்த எரிச்சிட்டாங்கன்னா அதில் மறுபடியும் வந்து மரமோ செடியோ வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆணுச்சு. இந்த பீரியட் லாங் டைமாக போனனால இந்த டெக்னிக்கையே அவங்க விட்டுட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த டேப்லர் காலமில் நமக்கு சோர்ஸுன்னு வேதிக் லிட்ரேச்சர் மூலயமா நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பீரியடை அயன் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரியன்ஸ் வந்து எங்கேருந்து வராங்க, யூரோப்பியன் சைட்லேருந்து வராங்க. யூரோப்பியன் சைட்லேருந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. என்ட்ரு ஆகி வாழ்ந்த காலம் வாழ்ந்த இடம்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் ரீஜன் அண்ட் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் ரீஜன், இந்த ரீஜன்லாம் அவங்க வாழ்கிறாங்க. அப்படியே வாழ்ந்து இந்தியா ஃபுல்லாக இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாக வந்து பரவுறாங்க.
அண்ட் இந்த டைம்லேயும் சரி அவங்களுக்கு கேட்டில் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த்தாக இருந்துச்சு. மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் ஆரியன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா கேட்டில் தான். இவங்களோட ஹோம்லேண்டாக வந்து பஞ்சாபை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து ஏழு ரிவர் ஃப்ளோ இருந்துச்சு. அண்ட் அதை சப்த சிந்து அப்படின்னு சொன்னாங்க. சப்த சிந்து, சிந்துங்கிறது வந்து ரிக் நேம், ஸோ வேதிக் நேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ரெசன்ட் நேம் பார்த்தோம்னா இண்டஸ் ரிவர். ஸோ இண்டஸ் ரிவர் தான் சிந்து அப்படின்னு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அதுதான் சப்த சிந்து. ஏழு நதிகளுமே அங்கே இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ஆகட்டும் இல்லை டொமஸ்டிக் பர்பஸ் ஆகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அவங்களோட சிவிலைசேஷன் எல்லாமே, எந்த ஒரு சிவிலைசேஷன் நீங்கள் எடுத்துட்டாலும் அது எல்லாமே நதிக்கரை ஓரமாக தான் அமைஞ்சுது. ஏழு நதிகள் பாயிறனால அதை சப்த சிந்து அப்படின்னு சொன்னாங்க. தி லேண்ட் ஆஃப் செவன் ரிவர்ஸ். அண்டு இந்த ஆரியன்ஸ் எங்கேருந்து வந்தாங்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான நபர்கள், மேக்ஸ் முல்லர், பாலகங்காதர் திலக். இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கருத்துக்களை சொன்னாங்க. ஒருத்தர் மேக்ஸ் முல்லர் வந்து யூரோப்பியன் சைட்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் பாலகங்காதர் திலக் ஆர்க்டிக் ரீஜன்லேருந்து வந்ததாக சொன்னாங்க. ரெண்டு பேரும் வேறு வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. மேக்ஸ் முல்லர் வந்து யூரோப்பியன் சைட்லேருந்து வந்தனால அவங்கள இண்டோ ஆரியன் சொல்கிறாரு. ஆனால் பாலகங்காதர் திலக் ஆர்க்டிக் ரீஜன்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வேதிக்கேஜில் நமக்கு முக்கியமான நாலு வேதா அப்படின்னு பார்த்தோம்னா ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதா. இந்த வேதாஸ் பற்றி பின்னாடி பார்க்கலாம். அண்டு ஸோ வேதிக் லிட்ரேச்சரை எப்படிலாம் பிரிக்கிறாங்க, அந்த வேதிக் லிட்ரேச்சர் மூலிமா நமக்கு என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேதா, இந்த வேதாங்கிற வேர்டுக்கான மீனிங், வேதாங்கிற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்தது. வேதாவோட மீனிங் பார்த்தோன்னா நாலேஜ். வேதாங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது, மீனிங் நாலேஜ். நம்ம சின்ன கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். வேதா டெக்ஸ்ட் வந்து ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க, ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி. இந்த ரெண்டுலுமே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ருதிங்கிறது வந்து கேட்குறது மூலிமா ஒருத்தர் நாலேஜை வந்து அட்டைன் பண்ணுறது. ஒருத்தர் ஓரளாக ஒருத்தங்க சொல்லுவாங்க, அது மூலிமா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. அண்டு இந்த ஸ்மிருதிங்கிறது வந்து மெமரைஸ் பண்ணி அது வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட சொல்லி அது லிட்ரேச்சராக மாறினது தான் இந்த ஸ்மிருதி. இந்த ஓரலாக சொல்கிறதுல வந்து ஃபோர் வேதாஸ், அரண்யகாஸ், பிராமணாஸ், உபனிஷத் இதெல்லாம் அடங்கும். ஸ்மிருதியில் இதிகாசம், புராணா, சூத்ராஸ் எல்லாமே, அது சின்ன சின்ன கிளாசிஃபிகேஷன். ஓகே. அண்டு இந்த ஸ்மிருதிங்கிறது வந்து லிட்ரேச்சர் வடிவில் வந்தது, ஸ்ருதிங்கிறது வந்து ஓரல் வடிவில் வந்தது. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த புராணாங்கிறது வந்து எத்தனை இருக்குதுன்னு கேட்பாங்க, இது 18 இருக்குது. அதே மாதிரி இந்த உபனிஷத் நம்பர் கேட்பாங்க, 108 உபனிஷத் இருக்குது. பிராமணாஸுங்கிறது வந்து, ஸோ ஸ்ருதியில் வந்து முக்கியமாக நாலு வேதாஸ் நம்ப ஏற்கனவே பார்த்தோம்னா ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதா. பிராமணாஸ் அப்படிங்கிறது வந்து இதுங்க டெக்ஸ்ட் மூலிமா வந்த ஒரு லிட்ரேச்சர். காலப்போக்கில் டெக்ஸ்ட் மூலிமாவும் ஒரு போயம் மூலிமாவும் வந்தது இந்த லிட்ரேச்சர் பிராமணாஸ். உபனிஷத் வந்து குருக்கிட்ட இருந்து படிக்கிறது தான் உபனிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உபநிஷம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, சாரி சான்ஸ்கிரிட்டில். இந்த உபனிஷத்து வந்து ஒரு குருக்கிட்ட சீடனாக சேர்ந்து அது மூலிமா அவங்க கல்வி கற்றுக்கிறது. அடுத்து ஆரண்யகாஸ் வந்து இதில் மொத்தமாக, இது என்டையருமே வந்து ஆரண்யகாஸோட மீனிங்கே பார்த்தோம்னா ஜங்கிள் அப்படிங்கிற மீனிங். இந்த இதில் மாரல் சயின்ஸ், ஃபிலாசபி, அதே மாதிரி நிறைய துறரம் பூண்டு ஜங்க காட்டில் உட்காந்து ஞானம் பெறாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றின ஒரு டெக்ஸ்ட் தான் வந்து இந்த அரண்யகாஸ். அடுத்து இதிகாசமில் ராமாயணம், மகாபாரதம், புராணாஸ் புராணாவில் சிவபுராணா, விஷ்ணு புராணா, ஸ்ருதாஸில் தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்ருதிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸ்மிருதியில் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் வந்து
இன்னமும் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஆப்கானிஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் ரீஜனில் ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் இருந்து நமக்கு கிடைக்கப்படுற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கடியில் தான் இது வரும். அடுத்து ஒரு முக்கியமானது நேஷ்னல் மோட்டோ. நேஷ்னல் மோட்டோங்கிறது வந்து ட்ரூத் அலோன் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சத்தியமேவே ஜெயதே. இது முண்டக்க உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத் கிளையிலேருந்து எடுத்தது தான் இந்த வார்த்தை. சத்தியமேவ ஜெயதேங்கிறது வந்து எந்த உபனிஷத்துலேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க, அது வந்து முண்டக்க உபனிஷத். அடுத்து வேதிக் கல்ச்சரில் பாலிட்டி அண்ட் சொசைட்டி, அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பார்ப்போம். இதில் முக்கியமானதே பார்த்தோம்னா இந்த வேதிக் கல்ச்சர் எல்லாமே வந்து ரிக்வேதாலேருந்து எடுத்ததுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ரிக்வேதாவில் ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ப்ரெசண்ட்டாக ஒரு நேம் இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் நேம் என்ன, ரிக்வேதிக் நேம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதன்படி ஒரு வேதிக் கல்ச்சரில் சொசைட்டி எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக வந்து குல அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் தான் வந்து குடும்பத் தலைவர். அந்த குடும்பத் தலைவருக்கு தலைவர் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து குலபதி அப்படின்னு சொல்கிறாங்க, குலபதி. அண்டு நிறையா இது வந்து ஃபேமிலி, ஓகே, குலாங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியெலாம் நிறையா சேர்ந்தது தான் வந்து கிராமம், கிராமா. அண்டு அதுக்கான ஹெட்டாக கிராமினி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஃபேமிலி குரூப் ஆஃப் ஃபேமிலி சேர்ந்தது தான் கிராமா, கிராமா வந்து கிராமினி. அண்டு அந்த கிராமம் ஃபுல்லுமே என்டையராக சேர்ந்தது தான் விஷ் வில்லேஜ். அண்ட் இதோட ஹெட்டு யாருன்னு பார்த்தோம்னா விஷ் வில்லேஜ், அதோட ஹெட் வந்து விஷயபதி. அண்ட் ஃபைனலி எல்லாருக்கும் லீடர் ராஜா. இந்த ராஜாவை நம்ம இந்த என்டையர் இது வந்து என்டையராக ட்ரைப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரைபுக்கெல்லாம் ஹெட்டு வந்து ராஜா. இவருக்கு இன்னொன்று பார்த்தோம்னா கார்டியன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க, கார்டியன் ஆஃப் பீப்புள். ஜன யகோபா, ஜனஷகோபா, ஓகே, ராஜா ஜனஷகோபா, இவங்க தான் வந்து கார்டியன் ஆஃப் த பீப்புள், ட்ரைபல் பீப்புள். அண்ட் இது மூலயமா ஆரம்பித்தது தான் ஒவ்வொரு சிவிலைசேஷன், ஒவ்வொரு ராஜ்யம் ஆகட்டும், இப்படி தான் வந்து ஒவ்வொரு ராஜ்யமே வந்து மாறுச்சு. அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போனால் கிங்கு. ஒரு ராஜ்யத்துக்கு கீழே கிங்குக்கு ஹெல்ப்பாக பண்ணுறதுக்கு ப்ளஸ் அவங்களோட அசம்பிளியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிங்கு கீழே ரெண்டு முக்கியமான நபர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து புரோஹித், இவர் தான் வந்து ஒரு குரு ஸ்தானத்தில், கிங்குக்கு குரு ஸ்தானத்தில் இருந்து இப்படிலாம் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து ஹையஸ்ட் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட். அடுத்து ஆர்மி, ஆர்மி சைடில் வந்தால் செனானி. ஸோ ஆர்மியோட சீஃப் வந்து செனானி. அண்டு இந்த கிங் என்டையராக நாலு விதத்துக்கு நாலு அசம்பிளி இருக்கும், ஒவ்வொரு ராஜ்யத்துலேயுமே வந்து நாலு அசம்பிளி இருந்துச்சு. என்னென்ன பார்த்தோம்னா சபா, சபா, சமிதி, கணா அண்ட் விதாந்தா. இதில் ரெண்டு முக்கியமானது எதுன்னு பார்த்தோம்னா சபாவும் சமிதியும் தான். இந்த சபாவில் எல்டர் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, அண்டு சமிதியில் நிறையா மக்களும் சேர்ந்துருப்பாங்க. ஸோ சபாவில் வந்து மன்னரோட மூத்தவர்கள் அட்வைஸ் பண்ணுற ஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே இருப்பாங்க. சமிதிங்கிறது வந்து மக்கள் எல்லாருமே வந்து கூடியிருக்கிறது சமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த வேதி காலத்துலேயும் சரி வரிங்கிறது இருந்துச்சு, அந்த வரிக்கு வந்து அவங்க பலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பலிங்கிறது வந்து வாலண்டியராக மக்கள் வந்து மன்னர்களுக்கு செலுத்தக்கூடியது, அதை வந்து வரின்னு சொன்னாங்க. அந்த இதை வந்து 1/6 அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் 1/6 அமௌண்ட் வந்து பலியாக அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. அது மூலிமா ஒவ்வொரு கிங்டமாக அமைஞ்சதில் அந்த காலத்தில் என்னென்ன கிங்டம் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அயோத்தியா, இந்திரபிரசத்தா, மதுரா,
இதெல்லாமே வந்து மேப்பில் இருக்கும். பட் டீட்டெயிலாக இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறதில்ல, ஸோ அதனால் வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து சோஷியல் ஆர்கனைசேஷன். இந்த சோஷியல் ஆர்கனைசேஷனில் தான் ஒவ்வொரு மக்களை பிரிவுபடுத்துறது எல்லாமே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஆரியன்ஸ்னு ஒரே ஒரு இது மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரியன்ஸையே வந்து நான் ஆரியன், ஆரியன்னு பிரித்தாங்க. அந்த நான் ஆரியன் கீழே வர்றவங்கள வேலையாட்களாக மாற்றினாங்க. ஆரியன்ஸ் வந்து மூத்தவர்களாகவும், நான் ஆரியன்ஸை அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகவும் மாற்றினாங்க. அதில் தான் வந்து இந்த நான் ஆரியன்ஸை ரெண்டு வகையாக மாற்றி டஸ்யூஸ் அண்ட் தசாஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து திட்டத்திட்ட அவங்களுக்கு ஸ்லேவ்ஸ் மாதிரி தான். ஸோ இவங்கள தான் வந்து சூத்ராஸ் அப்படின்னு காலப்போக்கில் மாற்றினாங்க. ஸோ மக்களை பிரிவுபடுத்துகிற முறை இங்கே தான் வந்து ஆரம்பிக்குது. இந்த முறைக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு மக்களை வந்து மூணு இதாக பிரித்தாங்க. ஸோ நான் ஆரியன்ஸை வந்து ரெண்டாக பிரித்தாங்க. அடுத்து மக்களோட ஆக்குபேஷனை பொறுத்து அவங்கள மூணு விதமாக பிரித்தாங்க. அதுக்கு வந்து ட்ரையி அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து பிராமணாஸ், இன்னொன்று சத்ரியாஸ், அடுத்து விஷ். இந்த விஷுங்கிற சாதாரண மக்கள். ஸோ இந்த பிராமணாசங்கிறவங்க வந்து ப்ரீஸ்ட், சத்ரியாஸ் வந்து வாரியர்ஸ், விஷுங்கிறது வந்து நார்மல் பீப்புள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட ஆக்குபேஷன் என்னென்னு பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் காலப்போக்கில் இந்த விஷ் அப்படிங்கிறத வந்து ரெண்டாக பிரித்தாங்க. ஒன்று வைஷாசாவும் இன்னொன்று சூத்ராசாவும் பிரித்தாங்க. இந்த காலப்போக்கில் பிரிவு ஏன் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, பிராமணாஸ் சத்ரியாஸ் ரெண்டுமே அதே தான் இருந்துச்சு. ஆனால் வைஷாஸுங்கிறவங்க வந்து இந்த மன்னர்களுக்கு கீழே சின்ன ஒரு பாளையக்காரர்களை மாதிரி வச்சுக்கோங்களேன். லேண்டெல்லாம் லேண்ட் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து வைஷாஸாகவும், சூத்ராஸுங்கிறது வந்து ஸ்கில்டு லேபர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து வேலையாட்கள். அதாவது அடிப்பணியணுங்கிறத அர்த்தத்தில் அவங்கள பிரிக்கலை. அவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய வேலைகள் தெரியும். மக்களுக்கு தேவையான வேலைகள் அனைத்துமே அவங்க செய்ய ஆரம்பித்ததுனால, அந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருந்தனால தான் அவங்கள சூத்ராஸுங்கிறத பிரித்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அதுவே வந்து லோயர் காஸ்ட், மிடில் காஸ்ட், அப்பர் காஸ்ட்டாக அது வந்து மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையி மூணாக பிரிக்கிறாங்க. அடுத்து இந்த விஷுங்கிறத வந்து ரெண்டாக பிரியுது, வைஷாஸ் சூத்ராஸ். அடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். ஸோ வேதிக் ஏஜில் உமனோட ஸ்டேட்டஸ் ரொம்பவே வந்து நல்லாவே இருந்துச்சு. அவங்க வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க தான் வந்து வீட்டுக்கான குடும்ப தலைவி. அவங்க வீட்லேயே அவங்க தான் குயினாக இருந்தாங்க. மற்றபடி அவங்க வெளியே போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. பட் லேட்டர் இப்போ ஏர்லி வேதிக் பீரியட் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் லேட்டர் வேதிக் பீரியடில் அப்படியே அது மாறிப்போச்சு. அவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கக்கூடாது. அதில் பாலிகாமி, அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவர் அப்படிங்கிற இது வந்து மாற்றினாங்க. அவங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ப்ளஸ் எஜுகேஷனுமே வந்து அவங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு. பட் ஏர்லி வேதிக் பீரியடில் அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அவங்க படிக்கலாம், கல்விக்கான முழு உரிமையும் அவங்களுக்கு இருந்துச்சு, ஃப்ரீடம்க்கான முழு உரிமையும் அவங்களுக்கு இருந்துச்சு. லேட்டர் வேதிக் பீரியடில் அது அப்படியே மாறிடுச்சு. இன்டர்காஸ்ட் மேரேஜும் வந்து அவங்க ஒத்துக்கலை. ஏர்லி வேதிக் பீரியடில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கிங்கு கீழே நாலு சபா வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதில் முக்கியமானதில் சபா, விதாந்தா, இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து உமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உமன் வந்து, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததில் வந்து சபா ஸ்மிதி பார்த்துருப்போம், அது ரெண்டுமே தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து சபா, விதாந்தா, இந்த ரெண்டுத்துலேயுமே உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அண்ட் அவங்களோட கருத்துக்களும் தெரிவித்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஏர்லி பீரியடு இருந்துச்சு. பட் லேட்டர் பீரியடில் அது அப்படியே மாறிடுச்சு, அவங்கள அடிமைப்படுத்த அளவுக்கு போயிடுச்சு. அடுத்து எக்கனாமிக் லைஃப். எக்கனாமிக் லைஃப்பில் நம்ம பார்க்க போனது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று பாஸ்டரலிசம். பாஸ்டரலிசமில் வந்து கேட்டில் ப்ரீடிங் எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம போகிறோம். இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் இவங்க முக்கியமான க்ராப்ஸாக, நார்த் இந்தியன் சைடில் முக்கியமான க்ராப்ஸாக அவங்க சொல்கிறது வந்து பார்லி. அடுத்து ரிக்வேதில் நார்த் இந்தியன் சைடில் வேதிக் பீரியடில் வீட்டோ காட்டனோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறையா வேலைகள் வந்து அவங்க பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஜுவல்லர்ஸ், டையர்ஸ், மில்டர்ஸ், இந்த சூத்ராஸ் கீழே
இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த டைமில் ட்ரேடிங் வந்து பார்ட்டர் ட்ரேட் சிஸ்டம், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் இருந்த நமக்கு ருபீஸ் காயின் மூலிமா, கோல்டு காயின், அயன், காப்பர், ப்ரான்ஸ், இது மூலிமா தான் வந்து டிரான்சாக்ஷனாக நடந்துச்சு. இந்த கோல்டு காயினை வந்து சத்மனா அப்படின்னு சொல்கிறாங்க, சில்வர் காயினை கிருஷ்ணலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டுமே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்காக நடந்துட்டுருந்துச்சு. ரிக்வேதிக் லிட்ரேச்சர் மூலிமா நமக்கு கிடைக்கப்படுறது, அவங்க மூணு டைப் ஆஃப் மெட்டல் யூஸ் பண்ணாங்க. அதை வந்து கோல்டை வந்து ஹிரண்யானு, அயனை ஷாமனா, காப்பர் ஆர் பிரான்ஸை அயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிலீஜன். ரிலீஜனில் முக்கியமாக பார்க்க போனால் ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட். ஏர்லியில் பார்த்தோம்னா அவங்க நிறையா காடை கும்பிட்டு வந்தாங்க. என்னென்ன பார்த்தோம்னா பிருத்திவி, எர்த்தோட காட், அக்னி, ஃபயரோட காட், வாயு, வருணா, இந்திரா, இவங்க எல்லாருமே வந்து மேல், ஓகேங்களா, இவங்க எல்லாருமே வந்து மேல் டைட்டிஸ், ஆண் கடவுள்கள். பெண் கடவுளாக வந்து ரெண்டே ரெண்டு பேர், அதித்தியும் உஷாவும். அதித்திங்கிறது வந்து எட்டர்னிட்டியோட கடவுளாகவும், உஷாங்கிறது வந்து டானோட கடவுளாகவும் கும்பிட்டு வந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டுமே தான் ஃபீமேல் டைட்டிஸாக இருந்தாங்க. காலப்போக்கில், அதாவது லேட்டர் வேதிக் பீரியடில், மூணு கடவுளாக மட்டும்தான் இருந்துச்சு. அது எதனாலன்னு பார்த்தோம்னா இந்த ஏர்லி டு லேட்டர் வேதிக் பீரியட் அப்போ செயின்ட் நிறையா வர ஆரம்பித்தாங்க. ஸோ செயின்ட்னால் நிறையா கல்வி அறிவுகள் கொண்டவர்களாக நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து கடவுள்களை மூணாக பிரித்தாங்க. ஒருத்தர் வந்து கிரியேட்டர் பிரஜாபதி, இன்னொருத்தர் ப்ரொடெக்டர் விஷ்ணு, அடுத்து மூணாவதா டெஸ்ட்ராயர் ருத்ரா. ஸோ சிவன், பிரம்மா, விஷ்ணு, ஓகேங்களா, இவங்க மூணாக பிரித்து இவங்க மூணு பேரையும் வழிபட ஆரம்பித்தாங்க. அடுத்து எஜுகேஷன் சிஸ்டம்னு பார்த்தோம்னா ஏர்லி வேதிக் பீரியடில் எஜுகேஷன் ரெண்டு பேருக்குமே தான் இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும், அதாவது மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருந்துச்சு. பட் லேட்டர் வேதிக் பீரியடில் அது அப்படியே மாறிடுச்சு. குருகுலம் சென்று படிக்கிறத வந்து தனித்தனியாக பிரித்தாங்க. அதுவும் அதுலேயும் அப்பர் கேஸ்ட்டை வந்து விஜாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜாஸுங்கிறது வந்து சத்திரிய குலத்துக்கும் சேர்ந்தவங்க, பிராமண மக்கள் தான் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க. அந்த குருகுலமில் குருவுக்கு கீழே சீடர்கள் அங்கேயே குருவோடவே தங்கி ஓரல் மெத்தட் மூலிமா படிச்சுட்டு வந்தாங்க. அண்டு இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் ஒவ்வொரு அந்த படிக்கிற இதையே வந்து நிறைய டைப்பாக மாற்றினாங்க. ஒன்று வந்து பிரம்மச்சாரிய லைஃப், ஸ்டூடெண்ட் லைஃபாக வாழ்கிறது. அடுத்து கிரகஸ்தா, மேரிட் லைஃப்பில் டீச்சிங் இது பண்ணுறது. அடுத்து வனப்பிரசா, வனப்பிரசாங்கிறது வந்து காட்டுக்குள்ளார தங்கி அங்கேயே வந்து கல்வி பயில்றது, ஆசிரமம் நடத்துறது அப்படின்னு. அடுத்து சந்நியாசம், சந்நியாசங்கிறது வந்து எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் காட்டில் வாழ்கிறது, இல்லை துறவியாகவே வாழ்கிறது அப்படிங்கிறத பிரித்தாங்க. அடுத்து இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போனால் கவு வந்து ஒரு சேக்கர்டு அனிமலாக மதித்தாங்க. முக்கியமான லைன், கவ்வை ரிக்வேதிக் டைமில் என்னவா கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவிஷ்தி, கவிஷ்தி. ஸோ ரிக் நேமில் கவிஷ்தினா கவ்வுன்னு அர்த்தம். இந்த கவ்வை மையப்படுத்தி தான் நிறையா போரும் நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ எதிர்நாட்டு மன்னர்கள் நம்ம சண்டைக்கு இழுக்கணும்னா அவங்களோட அவங்களோட மாடுகளையோ இல்லை அவங்களோட கேட்டில் ப்ரீச்சோ தூக்கிட்டு வந்தாலே அது சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லி கவு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம நார்த் இண்டியன் சைடு ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து அப்படியே கீழே சவுத் இண்டியன் சைட்லேயும் வந்து இந்த சிவிலைசேஷன் முறை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே ஏர்லி வேதிக் பீரியடில் வந்து 1500 1000 BC வரைக்கும் சொன்னோம்னா அதை இங்கே வந்து கால்குலத்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு லேட்டர் வேதிக் பீரியடை அயன் ஏஜ் இன் சவுத் இந்தியா, ஓகேங்களா. ஏர்லி வேதிக் பீரியட் வந்து கால்குலத்திக் கல்ச்சர், லேட்டர் வேதிக் பீரியட் வந்து அயன் கல்ச்சர். அண்டு அதுக்கு அடுத்து, ஸோ லேட்டர் வேதிக் பீரியட் வந்து 600 BC வரைக்கும் தானே சொன்னோம். 600 BC 100 AD வரைக்கும் சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மெகாலத்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெகாலத்திக் கல்ச்சரில் மெகாங்கிற வார்த்தை, இந்த மெகாலத்திக்குங்கிற வார்த்தை வந்து க்ரீக்லேருந்து எடுத்தது வார்த்தை. க்ரீக்லேருந்து வந்தது தான் இந்த மெகாலத்திக். மெகாங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கிரேட், அண்டு லித்தோ
அப்படிங்கிறதுக்கு. லித்திக்குங்கிற அர்த்தம் வந்து ஸ்டோன், ஓகேங்களா. ஒவ்வொரு பரியலாகட்டும் இல்லை ஒரு மானுமெண்ட் ஆகட்டும், இவங்க பண்ணது எல்லாமே வந்து நல்ல ரொம்ப பெரிய ஸ்டோனால் பண்ணாங்க. இதனாலேயே வந்து இது மெகாலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஸோ நார்த் இந்தியாவில் வந்து நிறைய லிட்ரேச்சர் எவிடன்ஸ்லாம் கிடைக்கப்பட்டனால அவ்வளோ கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு. பட் சவுத் இந்தியாவில் நமக்கு எங்கெங்கெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்குது, அண்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் மூலிமா எந்தெந்த கல்ச்சரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபிகேஷன் இருக்கும் கீழே. இதை பார்க்க போனால் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு எந்தெந்த ஊரில் ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குங்கிறத ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க அடிச்சாநல்லூர். இந்த அடிச்சாநல்லூர்லேருந்து டைகர், ஆன்டிலோப், எலிஃபண்ட் இதெல்லாம் வந்து நிறையா இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து இந்த கால்குலித்திக் பீரியடில் வந்து இருந்துச்சுன்னா. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கீழடி. கீழடி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருப்பத்தூர் தாலுக், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். கீழடி எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் தாலுக், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். இங்கே இன்னமும் வந்து ஆர்கியாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமானதாக 2017 ஆர்கியாலஜிக்கல், அதாவது ஏஎஸ்ஐங்கிறது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ரெண்டு சாம்பிளை எடுத்து அனுப்புகிறாங்க. எங்கன்னா பீட்டா அனலிட்டிக் ஃப்ளோரிடா இன் யுஎஸ்ஏ, ஓகேங்களா. இந்த ஒரு அமைப்புக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அங்கே அனுப்பி ரேடியோ கார்பன் டேட்டிங், ஸோ இந்த பொருள் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங். இந்த கார்பன் டேட்டிங் மூலிமா தான் வந்து எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் பொருள் கண்டுபிடிச்சாலுமே அது எந்த காலத்துக்கு உண்டானது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. அண்டு அதை கண்டுபிடிச்சது வரைக்கும் அந்த ரெண்டு சாம்பிள் 2017 எடுத்து அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அந்த சாம்பிள் ரெண்டுமே வந்து 200 BC சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி, அண்டு அதில் ரோமன் பீப்புளுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் கிடைச்சதும் நம்ம சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியா பீப்புளுக்கும் ரோமனுக்கும் நல்ல ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து பொருந்தல். இந்த பொருந்தல் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நமக்கு பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் அண்டு ரைஸோட எவிடன்ஸ் கிடைக்குது. நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா ரைஸோட எவிடன்ஸ் கிடைக்கல, பட் சவுத் இந்தியாவில் ரைஸோட எவிடன்ஸ் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மெட்டல்ஸான குவாட்ஸ், கர்னீலியன், பேங்கிள்ஸ் இதெல்லாமே வந்து கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராக்டிஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த பொருந்தல் டிஸ்ட்ரிக்ட் மூலிமா, பொருந்தல் சைட் மூலிமா தான் நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரைஸ் கல்டிவேஷன் இருந்துச்சுன்னு ஆதாரபூர்வமான சைட் கிடச்சிருக்கு. அடுத்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பையம்பள்ளி, இதில் கிடைச்சது எல்லாமே வந்து மெகாலித்திக் கல்ச்சருக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலிமா 100 BCயோட எவிடன்ஸும் கிடச்சிருக்கு. 1000 BCங்கிறது வந்து லேட்டர் வேதிக் பீரியட், அது இங்கே கால்குலித்திக் கல்ச்சர், ஓகேங்களா. அதோட எவிடன்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இன்னொன்று வந்து கொடுமணல். கொடுமணல் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில், இங்கே கிடைக்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்க வந்து பரியல் சைட். ஸோ ஒருத்தங்களை இறந்ததுக்கப்புறம் புதைக்கிற சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த சைட்டுக்கான சின்ன சின்ன ஆர்கியாலஜிக்கல் இதெல்லாம் எவிடன்சஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக மென்ஹீர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது பின்னாடி பார்த்தோம்னா மென்ஹீருங்கிறது வந்து பிரிட்டன் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. மென்னுங்கிறது வந்து ஸ்டோன்னும் ஹிர்ங்கிறது வந்து லாங், அதாவது ஒருத்தர் இறந்துட்டா அவங்களோட நினைவாக ஒரு பெரிய கல்லை வந்து ஸ்தாபனம் பண்ணுவாங்க, அதை தான் வந்து மென் ஹீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோ ஸ்டோன். ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மென்ஹீருங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு மக்கள் இறந்துட்டா அவங்க ஞாபகார்த்தமாக வைக்கிறது. இந்த ஹீரோ ஸ்டோன் வந்து ஒரு வாரியருக்காக சண்டை போட்டு தன் மக்களுக்காகவோ இல்லை தன்னோட குடிகளுக்காகவோ சண்டை போட்டு இறந்தவங்களுக்கு இந்த ஹீரோ ஸ்டோன் வந்து ஒரு மெமோரியலாக, அவங்களோட மெமோரியலாக பதிக்கிறது. ஸோ மென்ஹீருக்கும் ஹீரோ ஸ்டோனுக்கும் இதான் வித்தியாசம். இந்த மென்ஹீர் இதெல்லாம் வந்து இதோட எவிடன்ஸ் வந்து சிங்கரிபாளையம் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், வேம்பூர் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட், அண்டு ரிவர் உப்பர் பக்கத்தில் நிறைய எவிடன்சஸ் கிடைச்சதா சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ், ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து 3rd century சம்மந்தப்பட்டதாக நமக்கு புள்ளிமான் கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா வேறு சில எவிடன்சஸ்லாம் எங்கேயாவது கிடச்சுன்னா மானூர் வில்லேஜ் பழனி பக்கத்துலேயும், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பழனி பக்கத்தில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து
வேலன் கோட்டை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் இந்த ஊர் பேர்கள் மட்டும்தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன ஊர் வந்து அடிச்சாநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், பொருந்தல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், பையம்பள்ளி வேலூர், கொடுமணல் ஈரோடு, அண்டு இன்னும் சில டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா சிங்காரிப்பாளையம், திருப்பூர், வேம்பூர், தேனி. அதே மாதிரி முக்கியமான ரிவர் செட்டில்மெண்ட்டாக பார்த்தோம்னா ரிவர் உப்பர், இதுலேருந்து மென்ஹிர் அப்படிங்கிற எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த மென்ஹிருங்கிற வார்த்தை வந்து பிரிட்டன் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. அடுத்து வேறு சில பார்த்தோம்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லே இன்னொன்று வந்து மானூர் வில்லேஜ், அடுத்து புலிமான் கொம்பை. ஓகேங்களா, புலிமான் கொம்பையிலேருந்து தான் நமக்கு ஹீரோ ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கப்படுது. ஸோ இந்த எவிடன்சஸ்லாம் வந்து சவுத் இந்தியாவில் கிடைக்கப்பட்டு நம்மளும் வந்து கால்குலத்திக் ஏஜ்லேயும் சரி மெகாலத்திக் ஏஜ்லேயும் அங்கே நார்த் இந்தியாவில் எப்படி வேதிக் ஏஜ்லாம் கம்பேர் பண்ணுறாங்களோ அந்த டைமில் இங்கேயும் வந்து சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.